हेलो फ्रेंड्स वेलकम टू एमएस किचन இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோனா ரமலான் ஸ்பெஷல் மட்டன் நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம் நீங்க சேனல்ல தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ரைஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன் இது வந்து தண்ணி ஊத்தி நல்லா இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கங்க இது கூட நம்ம இப்போ பருப்பு வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் இதுக்கு வந்து நான் கடலை பருப்பும் அது கூட பாசி பருப்பும் சேர்த்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கோம் கடலை பருப்பு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன் பாசி பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன் இப்போ இத நல்லா நம்ம அலசிட்டு இப்போ நல்லா இதையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் இதையும் இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இந்த நோம்பு கஞ்சிக்கு ரொம்ப முக்கியமானது மட்டன் இப்போ நம்ம மட்டன் எடுத்து வச்சிருக்கோம் நீங்க வந்து இத கடையில் வாங்கும் போதே கொத்துக்கறி போட்டு வாங்கிக்கங்க அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி நல்ல சதை உள்ள பீஸா எடுத்து குட்டி குட்டி பீஸா நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இது வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம 100 கிராம் மட்டன் வாங்கியிருக்கோம் இதை நல்லா நம்ம இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அலசிக்கலாம் அலசினதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து நோம்பு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மட்டனில் உப்பு போட்டு ஊற வைக்கிறனால நல்லா மட்டனில் வந்து நல்லா உப்பு சாரும் அதனால தான் நம்ம வந்து ஊற வச்சுக்க போகிறோம் இதை நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இது கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பெரிய சைஸ் பட்டையாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க இல்லாட்டினா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ஒரு 5லேருந்து 6 கிராம் எடுத்திருக்கேன் அது கூட 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் 2 பூண்டு எடுத்திருக்கேன் முழு பூண்டு அது தோலெலாம் நீக்கிட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை வந்து 2 பீஸாகவும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பூண்டு சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க நார்மலாக குட்டி வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயம் சேர்த்துட்டா போதும் இப்போ அதை வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை நீங்கள் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்குற டயத்தில் இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ திரும்பவும் அது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு தோலெலாம் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம எத்தனை தக்காளி பழம் சேர்த்துருக்கோன்னா நம்ம 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் பெரிய சைஸில் உள்ளது சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 4லேருந்து ஒரு 5 கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அடுத்து வந்து நான் ரைஸையும் அது கூட வந்து நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு ரெண்டையும் நல்லா நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும் அரிசி அது கூட பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சான்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா அதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மல்லித்தலை அது கூட கொஞ்சமாக புதினா அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மட்டன் வந்து நம்ம இப்போது இது கூட சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்
எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் ஜீரகம் தூள் மட்டும்தான் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். இப்போது இது கூடவே நம்ம வந்து அடுத்தது கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இவன் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம திரும்பவும் புதினா மல்லித்தழை அது ரெண்டையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து லைட்டாக வறுத்துட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அரிசி பருப்பு அது எல்லாத்தையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துது திரும்பவும் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸுக்கு நீங்கள் 8-9 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்காங்க. இது வந்து நல்லா கஞ்சி மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால் நம்ம ஒரு 8-9 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமும் நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை பொறுத்து தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம இதை விசில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 6-7 விசில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா கஞ்சி குழையிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். கஞ்சி பதத்துக்கு உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ விசில் வச்சுக்கலாம். விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து மிக்ஸி கப்பில் சேர்த்து இது லைட்டாக தண்ணி சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்ததுமே இன்னமுமே அது குறைஞ்சிருக்கு. ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிருச்சான்னு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் போட்ட மட்டன் எல்லாமே நல்லா கரெக்டான அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்த தண்ணி கூட அதில் குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் தண்ணி அலசிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிற அளவுக்கு லைட்டாக நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஹீட்டானதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம 1 கொத்து கருவேப்பிள்ளை, அது கூட மல்லித்தலை, புதினா அது ரெண்டையும் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அது கொதிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து கரெக்டான தண்ணி ஊற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நீங்கள் சுடுதண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம தண்ணி சேர்த்தா அதுக்கு சுடுதண்ணி தான் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டான ரமலான் ஸ்பெஷல் நம்ம மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி பண்ணிவிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ரமலான் ஸ்பெஷல்னால நிறையா வீடியோ போட போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.